இந்த விவாகரத்தில் நடக்கும்போதே இந்த விவாகரத்து காரணம் என்னன்னா இதுதான் காரணம் ஒரு அமைச்சர் வந்து அவங்கள வந்து வீட்டுக்கு வர சொன்னாரு அவரும் சம்மதிச்சார் அவங்க மாமனாரும் சம்மதிச்சார் இப்போ ரா நாகார்ஜுன வாக்கு என்ன அங்கே கேட்டால் முறையற்ற வாழ்க்கை தான் இதெல்லாம் அதெல்லாம் வந்து இப்போ பேச மாட்டாங்க அதை கடந்து போய் நினைப்பாங்க நாகசைதனா அம்மா அம்மா அமலாவோட மகன் கிடையாது நாகசைதனியா நாகசைதனா வந்து மகன் நாகார்ஜுனாவும் மகன் சரிங்களா அவங்க அம்மா நாகசைதனா அம்மா வந்து கேட்டா வேற ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு தொழிலதிபர் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த தொழிலதிபருக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் நடந்து டைவர்ஸ் ஆனாதான் நீங்க அதை கேட்காதீங்க எனக்கு தெரியாது நாகசைதனா சைதனா திருமணத்துக்கு அந்த நாகார்ஜுனாவுடைய இரண்டா முதல் மனைவி அவங்களுடைய இரண்டாவது கணனோட வராங்க குழப்பமா இருக்கா ஓரளவுக்கு தெளிவா தெரியாது கன்ஃபியூஸ் ஆயிட போறாங்க இவ்வளோ கல்ச்சருக்கு மீறி கேவலமாக வச்சுருக்கானுங்க சார் இவங்க வாழ்க்கையை அப்போது விமர்சிக்கப்பட ஒரு ஒரு நீங்களே ஒரு வாய்ப்பு தருங்க இல்லை இவங்க டைவர்ஸ் பண்ணியது கூட பெருசு இல்லை அது அப்படியே சிதம்பரம் ரகசியம் மாதிரி விற்கிறாங்க இதில் வேறு ஒரு டைலாக் வருது நாங்கள் பரஸ்பரம் புரிதலோடு பிரிஞ்சோம் பரஸ்பரம் புரிதலோடு திருமணம் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னால் அது கரெக்டு சரிங்களா அந்த வகையில் எனக்கு நெப்போலியன் வந்து ரொம்ப பெருமைக்குரிய மனிதர் அவர் தன் பிள்ளையை வந்து இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்து அந்த பிள்ளையும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் சும்மா சொல்கிறார் ஒரு பொண்ணு போட்டிருக்கு இருபத்தொரு வயசு விளம்பரம் ஒரு ம வந்து பார்த்தா மணமகன் தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது திருமணம் இருபத்தொரு வயசில் ரெண்டாவது திருமணம் கேட்டு விளம்பரம் வருது ஒரு முக்கிய அமைச்சர் வனத்துறை அமைச்சர் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க சமந்தாவை அந்த முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவுடைய மகன் கே டி நினைக்கிறேன் அவங்க தரப்புல இருந்து ஒரு அழுத்தம் பேர் வந்து கொண்டா சுவேகா கொண்டா சுவேகா வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க நாகார்ஜுனா குடும்பம் கூட இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மன்னிப்பு எல்லாம் கேட்கணும்னு மன்னிப்பு கேட்டா தெரியல முதல்ல ஒரு விஷயம் சார் இந்திய அரசியல்லயே இப்ப இந்த தலைமை பண்புன்றது ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு ஒரு தலைமை பண்புன்றதே ரொம்ப என்ன சொல்றது ஒரு தலைமை பண்பே இல்லைன்னு சொல்லலாம் இந்திய அரசியல் இந்திய அரசியல்லே நான் சொல்றேன் இது இங்க தமிழ்நாட்டில மட்டும் நம்ம சொல்றதுல ஆந்திராவுல மட்டும்லாம் கிடையாது ஒட்டுமொத்தம் இந்தியாவுலயே வந்து ஒரு தலைமை பண்பு இல்லை இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சுக்கள் ஒரு அமைச்சர் அவர் தொடர்பு இருக்குதுன்னு பேசுகிறாங்க அதுவும் நேரடியாக சொல்கிறாங்க ஒரு குடும்பத்தில் வந்து விவாகரத்து பெற்ற ஒரு பெண்ணை வந்து இப்படி சொல்கிறாங்க இதை சொல்கிறது மூலமாக அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்குறேன் நான் இது எதுக்கு இப்போ சொல்லணும் இது அப்போவே சொல்லியிருந்தாங்கன்னா சொல்லலாம் மேபி அந்த விவாகரத்து ஆமாம் அந்த விவாகரத்து நடக்கும்போதே இந்த விவாகரத்து காரணம் என்னென்னா இதுதான் காரணம் ஒரு அமைச்சர் வந்து அவங்கள வந்து வீட்டுக்கு வர சொன்னார் அவரும் சம்மதிச்சார் அவங்க மாமனாரும் சம்மதிச்சார் ம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது வந்து இப்போ அந்த சூழ்நிலை சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்ல இது ஒரு சர்ச்சையாக இருக்கும் அப்படின்னா ஆனால் அப்போல்லாம் விட்டுட்டு அப்போ ரூலிங்கில் இவங்க இல்லை ரூலிங்கில் இறங்கின பிறகு ஆப்போசிஷன் பார்ட்டி இப்போ இருக்கிற முன்னாள் முதலமைச்சருடைய மகன் வந்து இப்படியான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டார் அது வந்து சமந்தாவை கூப்பிட்டாரு அதுக்கு வந்து நான் நாகார்ஜுனாவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு எவ்வளோ இப்போ புரியுதுங்களா ஒரு தலைமை பண்பே இல்லை அரசியலுக்காக என்ன வேணால் பண்ணலான்னு நினைக்கிறானுங்க ஏதோ நாம தான் தமிழ்நாட்டில் தான் இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம் என்னென்னு கேட்டேன்னா இங்கே தாங்க இப்படிலாம் பண்ணுறாங்க போகிறாங்க அதெல்லாம் கிடையாது இங்கே எவ்வளோ மேம்பட்ட அரசியலுக்கு போகிறோம் இவனில் பார்க்கும்போது அவன் லட்டை வச்சு இருக்கிறானுங்க இங்கே ஆந்திராவில் அங்கே வந்து சம்மந்தவை வச்சு இருக்கிறானுங்க எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுவும் ஒரு பெண் அமைச்சர் இந்த சுரேகா வந்து ஒரு ஒரு பெண் அமைச்சர் அப்போது ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது அவங்க என்ன எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் இங்கே வந்து பல உண்மைகள் நடந்திருக்கலாம் இல்லை நடக்காமல் இருக்கலாம் சார் நம்ம இதை ஆய்வு செய்யவும் முடியாது அவங்க வந்து இவங்க மன்னிப்பு மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காக கட்டாயத்துக்காக அவங்க மன்னிப்பு கேட்டாங்களான்றதுலாம் வேறு விஷயம் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் நான் இதில் பார்க்குறேன் ஒரு விஷயம்னு கேட்டால் அரசியல் தலைமை பண்பே இல்லை கரைஞ்சி காணாமல் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நடிகைகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முறையற்ற வாழ்க்கை இப்போ நாகார்ஜுனாக்கு என்ன அங்கே கேட்டிங்கன்னா முறையற்ற வாழ்க்கை தான் இதெல்லாம் அதெல்லாம் வந்து இப்போ பேச மாட்டாங்க அதை கறந்து போயின்னு நினைப்பாங்க இப்போ நாகார்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா நாகசைதன்யா வந்து மகன் அவருடைய முதல் மனைவி லக்ஷ்மின்னு பேர் நினைக்கிறேன் அவங்க வந்து கேட்டிங்கன்னா இவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க டைவர்ஸ் பண்ண பிறகு தான் அமலாவை இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறது கேட்டால் அவர் டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க போயிடறாங்க டைவர்ஸ் பண்ணிட்டு தான் அவர் பண்றாரு இல்லாம அமலா கிடைச்ச பிறகு டைவர்ஸ் பண்ணா அதுவே ஒரு கேள்விக்குறி வச்சுக்கலாம் அது அவங்களுக்கு தான் தெரியும் நான் அமலா கல்யாணம் பண்ண பிறகு அவர் டைவர்ஸ் பண்ணாரா இல்லை டைவர்ஸ் பண்ணிட்டு பிறகு அமலா பண்ணாரா அமலா வந்து அமலாக்காகவே அவர் டைவர்ஸ் பண்ணாரான்னு நமக்கு தெரியாது ஆனா அவங்க வேற ஒரு பெரிய ஒரு தொழிலதிபரை வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க முன்னாள் மனைவி முன்னாள் மனைவி நாகசேதனா அம்மா அமலாவோட மகன் கிடையாது ஓகே நாகசைதனா வந்து மகன் நாகார்ஜுனாவும் மகன் சரிங்களா அவங்க அம்மா நாகசைதனா அம்மா வந்து கேட்டால் வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு தொழிலதிபர் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த தொழிலதிபருக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் நடந்து இருந்து டைவர்ஸ் ஆனார் நீங்கள் அதை கேட்காதீங்க எனக்கு தெரியாது ஓகே நாகசை சைதனா திருமணத்துக்கு அந்த நாக நாகார்ஜுனாவுடைய இரண்டா முதல் மனைவி அவங்களுடைய இரண்டாவது கணவனோட வராங்க குழப்பமா இருக்கா தெளிவா ஓரளவுக்கு தெளிவாக இருக்காங்க கன்ஃபியூஸ் ஆகிட போகிறாங்க அதாவது நாகார்ஜனோட மகன் வந்து நாகசைதன்யா முதல் மனைவிக்கு பிறந்தவர் அமலாவுடைய மகன் கிடையாது ஓகே நாகசைதன திருமணத்துக்கு நாகார்ஜுனோட முதல் மனைவி அவருடைய இரண்டாவது கணவரோட திருமணத்துக்கு வந்து போயிருக்காங்க இவ்வளோ கல்ச்சருக்கு மீறி கேவலமாக வச்சுருக்கானுங்க சார் உங்கள் வாழ்க்கையை அப்போது விமர்சிக்கப்பட ஒரு ஒரு நீங்களே ஒரு வாய்ப்பு தரீங்க இல்லை உங்கள் வாழ்க்கை ஒரு தடவை தான் வாழறீங்க ஒரு தடவை தானே வாழறீங்க இங்கே எல்லாருக்குமே எவ்வளோ சார் வாழ்க்கை இருக்குது நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இங்கே எல்லாேருக்கும் எவ்வளோ வாழ்க்கை இருக்குது மொத்தம் நாளை சொல்லுங்கள் தூங்குற நேரத்தை கைனா மைனஸ் பண்ணுங்கள் அறுவ மொத்தமே அறுபது வருஷம்தான் நீங்கள் தூங்குற நேரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எட்டு மணி இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் நம்ம தூங்குற வச்சுங்க மீதி இருக்கிற நேரம் மற்ற நேரங்களில் மற்ற சில வேலைகள் நம்மளுடைய அன்றாட வேலைகள் எடுத்துங்க அண்டர் பணிகள் நான் ப்ரொஃபஷனல் சொல்கிறேன் அதுக்கூட எட்டு மணி நேரம் போயிடுமா பதினாறு மணி நேரம் போயிடுதா அதுக்கப்புறம் மற்ற இயற்கை உபாதைகள் ஒட்டு லசி இதுக்கெல்லாம் வந்து ஒரு நாலு மணி நேரம் போயிடுமா இரு மிச்சமே நாலு மணி நேரம் தான் வாழ்க்கை நான் சொல்ல கரெக்டாக சரி எட்டு மணி நேரம் எட்டு மணி எட்டு மணி நேரம் ப்ரொஃபஷனல் தான் எட்டு மணி நேரம் தூங்குது பதினாறு மணி நேரம் போயிடுது சார் மணி நேரத்தில் மீதி இருக்கு ஒரு நாலு மணி நேரம் பார்த்தீங்கன்னா மற்ற வேலைகள் ஏதோ செய்கிறதுக்கோ வந்து கடைக்கு போகிறதுக்கோ அதுக்கு போகிறதுக்கு இதுக்கு போகிறதுக்கோ வந்து காலை கடன் போகிறதுக்கோ அதுக்கு இதுக்கு போயிடுது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் தான் இது அப்போ நீங்கள் அறுபது வருஷத்தில் நீங்கள் எடுத்துங்க அது மிஞ்சி மிஞ்சி போனால் பத்து வருஷம் வாழ்க்கை தான் அந்த ஒரு பொண்ணோடு வாழ்ந்துட்டு போயிட்டான் ம் ம் இதில் இதுக்கு நாலு திருமணம் பண்ணிக்கிறானுங்க ஒன்றும் புரியவே இல்லை அவன் பண்ணியான்னு அவன் வந்து இதில் ஒரு வேடிக்கை இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா திருமணத்துக்கு வந்து அவங்க அம்மா ரெண்டாவது கணவரோடு வந்தாங்க இல்லையா அது நாகசைதனாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது திருமணம் ம் அது நாகசை ரெண்டாவது திருமணம் சோபிதா இப்போ இப்போ புரியுதுங்களா ஒழுங்கற்ற வாழ்க்கைன்ற நான் ஏ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க கேட்டால் இந்த சர்ச்சையில் என்ன வந்து சமந்தா வந்து இன்னும் சொல்கிறாங்க கேட்டினா இவங்க டைவர்ஸ் பண்ணியது கூட பெருசு இல்லை அது அப்படியே சிதம்பரம் ரகசியம் மாதிரி விற்கிறாங்க இதில் வேறு ஒரு டைலாக் வருது நாங்கள் பரஸ்பரம் புரிதலோடு பிரிஞ்சோம் பரஸ்பரம் புரிதலோடு திருமணம் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னால் அது கரெக்டு ஆனால் பரஸ்பரம் புரிதலோடு நாங்கள் வந்து விலகிட்டோம் என்ன இது இது ஒரு வியாபாரமாக இது பார்ட்னர்ஷிப்பை உடச்சிட்டு வெளியே போங்கன்றதுக்கு நல்ல வேலை கரும இது ரெண்டு பேரும் வந்து இல்லைன்னு இருந்துச்சுங்களேன் பிள்ளைகள் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டுரும் இது வந்து திருமணம் வாழ்க்கைன்றது வந்து ஏதோ வந்து இவங்களுக்கு வந்து ஒப்பந்தம் கிடையாது சார் இது இது பந்தம் ஃபேக்ட்ரி ஏதோ ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம் என்னுடைய பார்ட்னர்ஷிப்பை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் நீ உண்டு எடுத்துகிட்டு போ அப்படி சொல்கிறது கிடையாது அது வந்து ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் கிடையாது இது திருமணம் பந்தம் இல்லை திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பரஸ்பரம் புரிஞ்சவனால் ஏதோ காரணம் இருக்குது காரணம் இப்போ அந்த காரணமும் தான் இங்கே ட்ரோல் ஆகுது இந்த அமைச்சரே சொல்லும்போது ஒரு அமைச்சர் ஒரு பொறுப்பான ஒரு அமைச்சரே இந்த குற்றச்சாட்டை சொல்லும் போது இதில் ஏன் உண்மை இருக்கக்கூடாதுன்னு நினைக்க வேண்டியது இருக்குது நீங்களும் விவாகரத்துக்கான காரணத்தை சொல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றீங்க கரெக்டில் ஆனால் அவங்க வந்து ஒரு காரணத்தை சொல்கிறாங்க அது உண்மை இல்லைன்றீங்க இப்போ இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும் கேட்டனா இது உண்மையாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் வந்து ஒரு பெரிய உளவு படை வச்சு நம்ம வந்து விசாரிச்சணும் இது தேவையாது ஒரு பொது வெளியில் ஒரு அமைச்சர் வந்து இது பேசுனால்தான் பேசும் பொருளாகுது நீங்கள் நடிகைகள் விவாகரத்தை தான் இங்கே பேசும் பொருளாகுது இங்கே எல்லா குடும்பத்திலையும் விவாகரத்துக்கு நான் இருக்கு அவனவன் பண்ணிட்டு தான் இருக்கிறான் கோர்ட்டில் போயிட்டு அது வெளியே வரல நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கீங்க அப்போ நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை சுத்தமாக இருந்தால் பிரச்சனையே இல்லைல்ல அதனால் தான் நான் சொன்னேன் மொத்தமே இங்கே வாழ்க்கை பத்து வருஷம் அந்த பத்து வருஷத்துக்கு எதுக்கு பத்து கல்யாணம் மணிக்கிறானுங்கன்னு தெரியணும் ஒன்றும் புரியவே இல்லை பத்து வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் டைவர்ஸு நீ டைவர்ஸு அப்போ என்ன அங்கே புரிதல் இருக்குது ஒரு திருமணமாகி நீங்கள் வந்து ஒரு ஒரு அரேஞ்சு மேரேஜில் நீங்கள் திருமணமாகி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் கிட்டத்தட்ட அவங்களுக்குள்ள பரஸ்பரம் புரிதல் வர்றதுக்கு ரெண்டு குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷம் ஆகும் அந்த ரெண்டு வருஷத்தில் புரிதல் வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொரு வயசில் ஒரு விளம்பரம் வருது ஒரு பொண்ணு போட்டிருக்கு இருபத்தொரு வயசு விளம்பரம் ஒரு ம வந்து பார்த்தீங்கன்னா மணமகன் தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது திருமணம் இருபத்தோரு வயசில் ரெண்டாவது திருமணம் கேட்டு விளம்பரம் வருது ஓகே இதுக்கு என்ன சொல்கிறீங்க என்ன வாழ்ந்துருக்கோம் அப்போது ஒரு திருமணம் பண்ணாலே ரெண்டு வருஷம் தேவை புரிதலுக்கே தேவை மொத்தம் பத்து வருஷத்தில் ரெண்டு வருஷம் போயிடுது அப்புறம் இவன் என்னத்தான் சார் சொல்கிறது இவனுக்கு என்ன வாழ்க்கை வாழ்கிறானுங்க சொல்லுங்கள் இதில் வேறு பல பேர் மூணு திருமணம்லாம் பண்ணிருவாங்க மூணு நாலு அப்போ வந்து இவங்களுக்கு அந்த திருமண பந்தம் புரியாமையே பண்ணிக்கிறது தான் இதெல்லாம் திரைத்துறையிலான அதுக்கான ஒரு சுதந்திரம் இருக்கும் சுதந்திரம்லாம் கிடையாது வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா வாழ தெரியல அவ்வளோதான் வாழ்க்கை வாழ்க்கை பற்றிய புரிதல் கிடையாது இங்கே எல்லாமே இருக்கும் சார் எல்லா ஏற்றத்தாலும் சகிச்சிட்டு வாழ்கிறாங்க பார்த்திங்கன்னா சாதாரண குடும்பத்தில் அதுதான் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இரு முப்பது வருஷம் இருக்கும் ஒரு உரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிள்ளைகளும் வந்து உடல் ஊனமுற்ற பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளுமே அந்த ரெண்டு பிள்ளைகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிள்ளை வந்து ஓரளவுக்கு தாங்கி தாங்கி நடக்கிற பிள்ளை ஒரு பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காலமே வந்து இருக்கும் அந்த ரெண்டு பிள்ளைகளும் வந்து அவங்க தூக்கிக்கிட்டு வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் கூட்டு போயிட்டு அங்கே சாப்பாடு கட்டிகிட்டு போயிட்டு அங்கேயே இருந்து அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்கள மறுபடியும் ட்ரெயினில் கூட்டிக்கிட்டு ஒரு ஒரு இருபது பதினஞ்சு கிலோமீட்டர் ட்ரெயின் ட்ராவலிங் வச்சுங்களேன் அவங்க கூப்பிட்டு போயிட்டு வரணும் தினமும் போவாங்க அவங்க ஒரு பிள்ளை இடுப்பில் ஒரு பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா கை பிடிச்சி தான் நடக்க முடியும் அந்த மாதிரி பிள்ளை அந்த பிள்ளை இருக்கட்டா அவங்க கணவருக்கு பெரிய வேலை தான் கிடையாது ரொம்ப சொற்ப சம்பளம் அன்றைக்கி டேட்டுக்கு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் சம்பளம் நான் சொல்கிற முப்பது வருஷம் முன்னாடி சொல்கிறேன் ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் அவங்களுக்குள்ள எந்த இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தில் ஃபேமிலியோடு வருவாங்க அவர் இறங்கி ஒரு அம்பத்தூர் எஸ்டேட்டில் இறங்கி அவர் போயிடுவார் டாட்டா கான்ஸ்டபிள்ளைகளுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கும் இதுதான் சார் வாழ்க்கை அவர் குழந்தைங்க இறங்கி ரெண்டு பேரும் முத்தம் கொடுப்பானுங்க அவர் இறங்கி டாட்டா சொல்லுவார் பத்திரம் பத்திரம் சொல்லிட்டு போவார் தினமும் நடக்கிறது நான் பார்த்துருக்கேன் அப்போ இதெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு உதாரணத்தை தான் சொல்கிறேன் நான் இங்கே எல்லாமே இருக்குது பணம் கொட்டி கிடக்குது அல்ல அல்ல குறையாது தலைமுறைக்கு தலைமுறைக்கு பணம் இருக்குது அந்த வறுமையிலையும் அந்த ரெண்டு பிள்ளைகளுடைய அந்த என்ன சொன்ன அந்த உடல் உணமுற்ற பிள்ளைகள் அது வந்து ரெண்டு கால்களும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியாத ரெண்டு பிள்ளைகள் வந்து மாற்றுத்திறனாளி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு பழகிடுச்சு அவங்களுக்கு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ரெகுலராக அவங்க அவங்களுடைய பயணத்தை நான் பலமுறை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டுருக்குறேன் உண்மையிலே ரெண்டு பிள்ளைகள் ஒன்றும் கிடையாது ரெண்டு பிள்ளைகளுமே வந்து ஒரு பிள்ளை வந்து நடக்க முடியாது இடுப்பில் வச்சுருப்பாங்க இன்றைக்கி வளர்ந்த பிள்ளைங்க தான் எல்லாமே அஞ்சு வயசு ஆறு வயசு எதுக்கு சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்கக்கிட்ட ஒரு சந்தோஷம் இருக்குது தானே சரி எவ்வளோ நேரம் ஆகும் விட்டுட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு அப்போ அங்கே எப்படி அந்த பிணைப்பு எப்படி வருது நீங்கள் சொன்ன இதே விஷயத்தை அங்கேயும் நடக்குது இங்கேயும் நடக்குதுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக நெப்போலின் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தார் அவருடைய மகன் வந்து தசை பிடிப்பு சி சிக்கல் இருக்கிற ஒரு மகன் போல மூத்த மகன் தனுஷுங்கிறவர் வீல் சேரில் தான் பயணிக்க வேண்டியது இருக்குது அவருக்கு நிச்சயதார்த்தம் கூட இப்போ நடந்துருக்கு அவருடைய நிச்சயதார்த்தத்துக்காகவே குடும்பமாக அமெரிக்காவிலேருந்து இப்போ ஜப்பானுக்கு புலம்பெயர்ந்துருக்கிறாங்க கப்பல் வழி பயணத்தில் அது ஒரு பெரிய நிகழ்ச்சியான ஒரு பதிவாக போட்டு உங்களுக்கும் குடும்பம் இருக்குது குடும்பத்தோடு வாழுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னொருத்தரை புண்படுத்தாதீங்க அப்படின்னு நிறைய பெரிய பதிவுலாம் போட்டிருந்தேன் இங்கே அவங்க வந்து பெற்றோர்கள் வந்து முதல் வந்து ஒரு இந்த இது மாதிரியான பிள்ளைகளை பெற்றுக்க பெற்று எடுக்கிற பேரண்ட்ஸுக்கு முதல்ல அந்த பிள்ளைகளை வந்து எந்த சூழ்நிலையும் அந்த பிள்ளைகளை வந்து ஒரு கண்காணிப்பில் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குற கடமை இருக்குது சார் இதில் அந்த பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாற்றுத்திறனாளின்னா அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு வகையான மாற்றுத்திறனாளி அந்த பிரச்சனை உடல் உடல் ரீதியான பாதிப்பு அது அந்த பிள்ளையாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மீண்டும் கூட நான் சொல்கிறேன் கேட்டனா ஒரு அவர் பேர் கூட என்னால் சொல்ல தெரியும் இப்போ கூட ஞாபகம் இருக்குது நல்லா அவர் வந்து தூர்தர்ஷனில் இப்போல்லாம் மீடியா இந்த மாதிரி மீடியாலாம் இல்லாத போது தூர்தர்ஷனில் பேட்டி கொடுத்தார் அவர் எஃப்சிஐயில் வேலை செய்கிறவர் அவர் பிளைண்ட் அவர் ஓகே கண்ணு தெரியாது ஆனால் அவ்வளோ டேலண்ட்டான பர்சனம்னு கேட்டால் அவர் சொல்கிறார் என்னென்னலாம் எல்லாமே வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் தான் எனக்கு வழிகாட்டுதல் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறார் இது போன்ற பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பேரண்ட்ஸ் வந்து வழிகாட்டுதல் தேவை எத்தனையோ பேரண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன் ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுருவாங்க இதுக்கான மாற்றுத்திறனாளிகளில் வந்து வளர்க்குறதுக்குன்னு சில ஸ்கூல் இருக்குதுல்ல அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க அது அவ்வளோ சரியான நடவடிக்கையே கிடையாது நீங்கள் வந்து அந்த அந்த ஹாஸ்டல் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு யாருமே இல்லாதவங்க பண்ணலாம் அதாவது எதுவுமே அவங்க அனாதையாக இருக்கிறாங்க ஆதரவற்ற நிலையில் இருக்காங்க அவங்க வந்து கொண்டு போய் அதுக்காக தான் இருக்குது ஆனால் இது போன்ற பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் கூட இருக்கணும் அந்த ஸ்கூலு கூட நீங்கள் கூப்பிட்டு போகலாம் ஸ்பெஷல் ஸ்கூலு கூட கூப்பிட்டு போகலாம் ஆனால் அவங்க கூப்பிட்டு வந்து நீங்கள் சொந்த பரா பராமரிப்பில் நீங்கள் வச்சுக்கணும் அதுதான் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் அப்படியான சூழ்நிலை நீங்கள் வளர்க்கும் போது கூட பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோடு அதை வேறுபடுத்தி பார்க்காம சமமாக நடத்தணும் ஈக்குவலாக நடத்தணும் நீங்கள் வந்து ரொம்பவும் அவங்க வந்து பலவீனப்பட்டுருக்காங்கன்றதுனாலே நீங்கள் ரொம்பவும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீக்னஸாக நினச்சிங்கனாலும் அதுவும் கூட அவங்களுக்கு ஒரு வித விதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு தாழ்வுமான பணமையை உருவாயிடும் அதையும் நம்ம பாதிக்கப்படுறோம் அது இல்லாமல் நீங்கள் நீயே எங்களை மாதிரி தான் எல்லார் மாதிரி தான் சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போய் எங்கேயும் ஒதுக்கி வைக்காமல் எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போனாலும் வெளியே கூப்பிட்டு போனோம் ஐயோ வெளியில் போகிறவங்க வந்து நாலு பேர் பார்ப்போம்னா ஆனால் கண்டிப்பாக உண்மை தான் ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைய வந்து இந்த சமூகம் பார்வையிலேயே கொண்டுடும் பார்வையிலே கொண்டுடும் ஐயோ பாவன் சொல்லியே கொண்டுவான் ஐயோ ஐயோப்பாவும் சொல்ற அந்த வார்த்தையிலே வந்து அங்கே முடிஞ்சிடும் அந்த மாதிரி இருக்கு ஆனால் அதுக்காக பண்ணாம இருக்க முடியாது கூட்டு போக முடியாது வெளியில போவோம் இன்னைக்கெல்லாம் வந்து நான் பார்த்து வரீங்கன்னா எவ்வளவு பேர் அந்த மாதிரி வந்து முன்னேறி வந்திருக்காங்க அந்த வகையில் ஒரு நெப்போலியன் வந்து பாராட்டணும் மேலே ஒரு வாழ்க்கை துணையும் தேடித்தராரு அதுதான் இங்க பெரிய உருட்டிட்டு தானே பல பேர் இப்படிப்பட்ட பிள்ளைக்கு ஏன் வந்து நீங்க இப்படி பண்றீங்க இந்த அவங்களுக்கு விருப்பமா அப்படியா அப்படின்னு பல பேர் பலவிதமாக அவன் பார்வைக்கு சொல்றான் ஆனால் அந்த திருமணம் திருமணம் பண்ணிக்கூட அந்த பெண் வந்து அவங்கள வந்து உண்மையாக நேசிக்கிறாங்கன்னு தாராளமாக அது வந்து பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு திருமணத்துக்கு பிறகு வந்து பல பேர் வந்து பார்த்தா வந்து உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க மனைவி விட்டுட்டு போனது கிடையாது மாதிரி மனைவி வந்து கணவன் விட்டு போனதில்லை படுக்கையிலே இருக்கிற கணவன் வந்து மனைவியை வந்து ஒரு இருபது வருஷம் காப்பாற்றினவர் நான் பார்த்துருக்குறேன் அதுதான் ஹிஸ்டரியா பேசன்னு சொல்லுவாங்களே அதாவது மன மனப்பிளர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது வந்து மனரீதியாக பாதிக்கப்பட்டவங்க அந்த மாதிரி அந்த மாதிரி நபர்களை வந்து இப்போ வந்து மனைவியை வந்து கணவன் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வந்து சங்கில்தான் கட்டி போட்டிருப்பாங்க வேறு வழி இல்லாமல் விட்டுட்டா ஓடி போயிடுவாங்கன்றதுக்காக அந்த அந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த மாதிரி மனைவிகள்லாம் காப்பாற்றணும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்குறான் சரிங்களா அந்த வகையில் எனக்கு நெப்போலியன் வந்து ரொம்ப பெருமைக்குரிய மனிதர் அவர் தன் பிள்ளையை வந்து இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்து அந்த பிள்ளையும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கான் சும்மா சொல்கிறாரு அவன் வந்து நல்லா படித்து நல்லா முன்னேறி அவன் சொல்கிறது அவர்னே சொல்லணும் மரியாதை வந்திருக்கிறாரு இப்போ அவருடைய மனைவி வந்து அவர் ஏற்றுக்கிறாங்க நல்ல ஒரு திருமணம் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு திருமணம் தான் அது வந்து அந்த வகையில் வந்து கேட்டால் நெப்போலியன் வந்து நெப்போலியன் ஒரு நடிகனாக வந்து இப்போ வந்து ஒரு பெரிய வந்து ஆக்டர்லாம் கிடையாது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்னு கேட்டால் அவர் வந்து பெரிய ஹீரோ சூப்பர் ஸ்டாரெலாம் கிடையாது ஆனால் இப்போ பார்க்கும்போது பெரிய சூப்பர் ஸ்டாராக தான் நம்ம கண்ணுக்கு தெரியலாரு இந்த பையன் விஷயத்தில் பார்க்கும்போது இந்த அளவுக்கு பிள்ளையை வளர்த்து கொண்டு வந்து ரொம்ப நீண்ட காலம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் என்னன்னு கேட்டால் அவருக்கு ஒரு மகன் வந்து மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பணம் சொத்து எல்லாம் இருந்தாலும் கூட சார் இதை வந்து இந்த அளவுக்கு வளர்க்கணும் இல்லை வளர்த்து கொண்டு வந்து வரைக்கும் கொண்டு வந்து விடணும் இல்லை பல பேர் பணம் பறச்சவங்களாம் கொண்டு போய் ஆஸ்டலை சேர்த்து விட்டு போயிட்டே இருக்கிறான் என்ன வ வருஷத்துக்கு ஒரு முறையில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை போய் பார்த்துட்டு வர்றோம் அவ்வளோதானே தவிர ஆனால் இங்கே வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே கிட்ட இருந்து கூட இருக்கிற அந்த அவங்க பிரதர்ஸும் எல்லாம் சேர்ந்து ஒரு வாழ்க்கை துணையை தேடி தர அளவுக்கு வந்துட்டாங்கல்ல இப்போ அவருடைய லைஃப் வந்து வந்து அந்த பொண்ணு பாத்துப்பாங்கன்ற ஒரு வாழ்க்கை துணை கடைசி வரைக்கும் தேவை இன்னைக்கு அப்பா அம்மா நான் இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு எல்லாம் போயிடுவாங்கல்ல வயசு வயது முப்பது அப்ப அந்த பையனை யார் பார்த்துப்பாங்க இப்போ ஒரு வாழ்க்கை துணையை வந்து தேடி இதுதான் எனக்கு ரொம்ப சிறந்த தருணம்னு நினைக்கிறேன் நான் ஓகே சோ நிறைய நிகழ்ச்சியான விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க நேரத்துக்கும் விரிவான கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி சார்